வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ் செல்வி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம ரத்தத்தை வந்து சுத்தமாக வைத்துக்கொள்ள உதவக்கூடிய இயற்கை உணவுகள் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ரொம்பவுமே பயனுள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜஸ்ட் 2 to 3 minutes மட்டும்தான். ஸோ இது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம உடம்பில் வந்து ரத்தத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டால் தான் வந்து நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க. அந்த முறையில் சில உணவுப் பொருட்களை வந்து நம்ம அடிக்கடி எடுத்துகிட்டு வந்தாவே நம்மளுடைய ரத்தம் வந்து சுத்தமாகவும் நம்ம இதயத்தை வந்து நல்லபடியாக பாதுகாக்கவும் முடியுங்க. அப்படிப்பட்ட வகைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா பீட்ரூட் கிழங்கு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாவே புதிய ரத்தம் வந்து உற்பத்தி ஆகுங்க. செம்பருத்தி பூவோட நடுவில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தத்தை வந்து தவிர்த்து அதை சுற்றி இருக்கக்கூடிய இதழ்களை மட்டும் வந்து எடுத்து அதை வெறும் வயிற்றில் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வர்றதுனால நம்ம வந்து உடல் சூட்டிலேருந்து குறைந்து நம்ம ரத்தம் வந்து விருத்தி ஆகுங்க. முருங்கைக்கீரையை வந்து துவரம் பருப்புடனே சமைச்சு ஒரு கோழி முட்டையை வந்து உடைச்சு அதில் போட்டு நெய் போட்டு ஒரு 11 நாளைக்கு நம்ம அப்படி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரத்தம் வந்து விருத்தி ஆகுங்க. இஞ்சி சாரோட தேன் கலந்து சாப்பிட்டாலும் ரத்தம் வந்து சுத்தப்படுத்தப்படுது. ஸோ நம்ம உடலை உள்ள ரத்தம் வந்து சுத்தமாக இருந்தால் தான் உடல் அசதியாகட்டும், காய்ச்சல் ஆகட்டும், வயிற்று பொறுமல் ஆகட்டும், சுவாச கோளாறுகள் ஆகட்டும், இது எல்லாமே போகுங்க. அதனால் உடலை வந்து அடிப்படையான சக்தியான ரத்தத்தை வந்து சுத்தமாக வைத்துக்கொள்வது ரொம்பவுமே அவசியமாக இருக்குது. ஸோ நாவல் பழத்தை வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டு வர இதயத்துக்கு வந்து மிகுந்த பலத்தை வந்து கொடுப்பதுடன் உடலில் வந்து ரத்தம் வந்து அதிகமாக ஊறுங்க. பேரிச்சம்பழத்தில் வந்து தேனில் வந்து ஒரு 3 நாள் நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து டெய்லி வந்து 2 அப்படின்ற விதத்தில் நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தாவே உடலில் வந்து புது ரத்தம் வந்து ஊறுங்க. தினசரி இரவும் வந்து நம்ம 1/2 டம்ளர் தண்ணீரில் உலர்ந்த 3 அத்திப்பழத்தை போட்டு காலையில் வெறும் வயிற்றில் வந்து அந்த தண்ணியோட அந்த அத்திப்பழத்தையும் நம்ம சாப்பிட்டுட்டு வரதுனால ரத்தம் பெருகுங்க. அது போக இல்லாமல் ரத்தம் சுத்தம் ஆகும். நம்ம வெறும் 1 தக்காளி பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தாவே ரத்தம் வந்து சுத்தமாகுங்க. ஆனால் வாத நோய் உள்ளவங்க வந்து இதை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது. வெள்ளை பூசணி சாற்றில் வந்து தேன் கலந்து தினமும் காலை மாலை என இரு வேளையில் வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்தம் வந்து சுத்தமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் உடலில் ரத்தம் வந்து சுத்தமாக இருந்தால் எந்தவித நோய் தொற்றுகளுமே வந்து நம்மளுக்கு வராமல் பார்த்துக்கலாங்க. இலந்த பழம் சாப்பிட்டா கூட ரத்தத்தை வந்து சுத்தம் செய்யறது மட்டும் கிடையாதுங்க, சுறுசுறுப்பாகவும் வைத்துக்கொள்றதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பசியை தூண்டும் தன்மையும் கொண்டது இந்த இலந்த பழங்க. விளாம்பழம் சாப்பிட்டா கூட ரத்தத்தில் உள்ள கிருமிகள் வந்து அழிந்து போகுங்க, ரத்தமும் விருத்தி ஆகும். ஸோ நான் சொன்ன இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் காய்கறி ஆகட்டும் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய ரத்தம் வந்து நல்லபடியாக ஊறி நம்மளுடைய இதயத்தை வந்து பத்திரமாக பாதுகாக்குங்க. ஸோ இந்த குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நான் இது போல் முக்கிய குறிப்புகளோடு உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென், பை ஃப்ரம் தமிழ் செல்வி.